வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சதவீதம். சதவீதத்தில் மாடல், ரெண்டாவது மாடல் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு மாடல் பார்த்தாச்சு, அடுத்த மாடல் என்ன மாடல்னா, இங்கே கொஸ்டின் படிச்சுக்கோங்க. பிஇன் சம்பளம் குயின் சம்பளத்தை விட 50% அதிகமாக இருந்தால் குயின் சம்பளம் பிஇன் சம்பளத்தை விட எவ்வளோ சதவீதம் குறைவாக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பிஇன் சம்பளம் 100 வச்சுக்கோங்க, குயின் சம்பளத்தை விட 50% அதிகமாக இருந்தால், கியூஏ விட 50% அதிகமாக இருக்குது. அப்போது வந்து ஃபஸ்ட்டு கியூஏ 100 வச்சுக்கோங்க, இதை விட 50% எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்புடின்னா 150, 50% அதிகமாக இருந்தால் 100 ரூபான்னு வைங்க, அப்போ பீன் சம்பளம் 150 ரூபான்னு இருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, குயின் சம்பளம் பீன் சம்பளத்தை விட எவ்வளவு சதவீதம் குறைவாக இருக்கும். இப்போ கியூவின் சம்பளம் அளவு 100, இதை விட எத்தனை இவரை விட எத்தனை சதவீதம் கம்மியாக இருக்குன்னு அதான் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இப்படி கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா, பி ஈக்குவல் டு ஆர் பை 100+ R இன்ட்ரு 100. இதுதான் ஃபார்முலா. சம்பளத்தை விட அதிகமாக கேட்டிருந்தாங்கன்னா ப்ளஸ், இதே குறைவாக இருந்ததுன்னா மைனஸ். இந்த ஃபார்முலா அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஆர் இங்கேது பர்சன்டேஜ், எத்தனை பர்சன்டேஜ், 50%, 50/100+50 இன்ட்ரு 100. நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா வரும் 50/150 இன்ட்ரு 100. இதுக்கு இது கடிக்கலாமா? இதுக்கு இது கடிச்சிங்கன்னா 3 100 அடிச்சிங்கன்னா 33, 1/3% வரும். இதான் ஆன்சர். அப்போது இதே மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுக்கான ஃபார்முலா என்னென்னா, பி ஆர் பை 100+ R இன்ட்ரு 100. இதுதான் ஃபார்முலா, ஓகேவா? கன்ஃபியூஸே ஆகிக்கிறாங்க. என்னென்னா இதே மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி கேட்டுட்டாங்கன்னா இதுக்கான ஃபார்முலா இது. தேங்க்யூ டு வாட்சஸ்.